இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நாளாவே மீட்டு பத்தின அப்டேட் கம்மியாயிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ திரும்பவும் மீட்டு அலிகேஷன் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. நடிகர் சங்க தலைவர் விஷால் மேலேயே மீட்டு புகார் வந்திருக்கு. மீட்டு பத்தின விஷயங்கள் வெளிவரும் போது எல்லாரும் விஷால்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரி பெண்களுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் சொல்லியிருந்தாரு. இப்போ விஷாலே மீட்டு அலிகேஷன்ல மாட்டுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. விஷால் மேல வந்த அலிகேஷன் என்னன்னா, சிசிஎல் மேட்ச் நடந்தப்ப விஷால் தண்ணி போட்டுட்டு அங்கிருந்த எல்லா பெண்கள்கிட்டயுமே தப்பா நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வதர்ஷினி அப்படின்றவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. குறிப்பா நடிகர் விஷால் தண்ணி அடிச்சுட்டு ஃபேண்ட கலட்டிட்டு டான்ஸ் ஆடினதாவும் ஒவ்வொரு ரூம் கதவையும் போய் தட்டி அவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணதாவும் சொல்றாங்க. ஸ்ரீரெட்டி சொன்ன விஷயங்களும் உண்மைதான். ஸ்ரீகாந்தும் ரொம்பவே தப்பா நடந்துகிட்டாரு. சாய் காயத்ரி அப்படின்றவங்களோட இவங்க ரெண்டு பேருக்கும் தப்பான லிங்க் இருக்கு. மேலும் நைட்டு 2 மணிக்கு மெயின் கேட் வழியா விஷால் அவங்க வீட்டுக்குள்ள போவாரு. குறிப்பா 4 மணிக்கு பின்னாடி இருக்க கேட் வழியா வெளியில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி விஸ்வதர்ஷினி சொல்லிருக்காங்க. விஷால் அந்த மாதிரி சாய் காயத்ரி வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லட்டும், நான் உடனே அதுக்கான ஆதாரத்தை ரிலீஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குறிப்பா விஷால் இப்போ நாம் ஒருவர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. இதை பார்க்கும்போது விஷாலோட இமேஜ் ரொம்பவே அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது விஷால் மேல ஏன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இது உண்மையா பொய்யான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டும் விஷாலோடது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க கிட்ட ஆதாரம் இருக்கான்னு தெரியல. விஷாலோட துப்பாரிவாளன் படம் மட்டும் 6 மாசம் கழிச்சு வருது, மத்தவங்க படம் மட்டும் உடனே வருது, இது எப்படி அப்படின்ற மாதிரி விஸ்வதர்ஷினி கேட்டிருக்காங்க. இப்படி விஷாலோட முகத்திரையை கழிச்சு விஸ்வதர்ஷினி அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. விஸ்வதர்ஷினி இப்படி சொன்னதை கேட்டு மக்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் அதிர்ச்சியில இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷாலோட கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலோது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.